Hi friends, welcome back to our channel. எங்களோட செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் டேல பேலன்ஸ் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அடுத்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் இங்கே நடப்போவாங்க. இந்த இடம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மால்தீவ்ஸ்க்கு முக்கியமாக எல்லாரும் வரத்துக்கு காரணமே இந்த அமைதியான நேச்சர் தான். இங்கே தேவையில்லாத சத்தமோ இல்லை நாய்ஸ் பொல்யூஷன்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள், அலையோட சத்தமும் ஏரோப்ளேன சத்தம் மட்டும்தான் கேட்கும். நாங்கள் இங்கே உட்காந்துருக்கும் போது நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கூட்டமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தண்ணிக்குள்ளே விட்டேன். எத்தனை மீன் மாட்டியிருக்கு அப்படின்னு தெரியல. 1, 2, 3 மீன் வீடியோவில் தெரியுது. இப்போ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி கலர் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு முன்னாடி பார்த்த அதே ஃபிஷ் வந்து இங்கேயே சுற்றிட்டுருக்கு. பட் க்ளவராக வந்து நம்ம பக்கத்தில் வரவே மாட்டுது. இப்போ வந்து சன்னி ஆகிடுச்சு போல். ஸோ வந்து கலர் சேஞ்ச் இருக்குது பாருங்கள், நல்லா பிரைட் ஆகிடுச்சு கலர் முன்னாடி விட. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாரிட்டி அப்படிங்கிறது சன்னோட ரேஸை பொறுத்து தான் இருக்குது. இதுதான் வந்து ஸ்நார்க்கலிங் பண்ணுறவங்களுக்கும் ஸ்விம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற விஷயம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு டைம் ஆகிடுச்சு. அவங்க கொடுத்த டைம் ஸ்லாட்டில் கரெக்டாக நம்ம வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுற இடத்துக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ நாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து கனாயிங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனாயிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் எந்த சார்ஜும் பே பண்ண வேண்டியதில்லை. இந்த ஐலாண்டில் வந்து ரூம் புக் பண்ணாலே உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, விண்ட் சர்ஃபிங் அண்ட் கனாயிங். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கனாயிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விண்ட் சர்ஃபிங் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அலை அதிகமாக இருந்துச்சுன்னா கூட விண்ட் சர்ஃபிங் ஓகே தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ விண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போர்டெல்லாம் திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. அதோட உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா உங்களால் விண்ட் சர்ஃபிங் வந்து என்ஜாயே பண்ண முடியாது. பட் கனாயிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜஸ்ட்டு உட்காந்துட்டு நீங்கள் ஓட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எங்களோட கூக் சீரீஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா ராஃப்டிங் வீடியோ ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். பட் அதில் வந்து 4 பேர் சிங்கிள் சைட் பேடல் போடுவோம். பட் இதில் வந்து 2 பேர் வந்து டபுள் சைட் பேடல் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் லெஃப்ட் சைடில் பேடல் போட்டிங்கன்னா ரைட் சைடில் திரும்புது. ரைட் சைடில் பேடல் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் திரும்புது. அட் அ டைமில் 2 சைடும் பேடல் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ கனாயிங் பண்ணும்போது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் தெரியல. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாகவும் என்ஜாயபுளாகவும் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் வண்டியை கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ அது அப்படியே அலையில் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து அந்த வேவ்ஸோட ஃபோர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு வந்து போட் ஆடுது அப்படின்னு. இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் மறக்கவே மறக்காதீங்க. ப்ளஸ் அதோட சன்கிளாஸஸும் மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா ஃபேஸ் அப்புறம் ஹேண்டெல்லாம் வந்து ரொம்பவே சன்பர்ன் ஆகுது. அதோட கண்ணுக்கு கீழே இருக்க இடம்லாம் ரொம்பவே பர்ன் ஆகுது. ஏன்னா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 1/2 hour வந்து சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த அளவு சன்பர்ன் ஆகுதாங்க. அதே மாதிரி சன்கிளாசஸ் போட மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா ரொம்ப வெயில் இருக்கிறதுனால சன்கிளாஸ் போடாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாலே கண்ணெல்லாம் இருட்டிடுது. ஸோ இப்போ நம்ம அந்த ஆக்டிவிட்டி முடித்தாச்சு. அந்த ஆக்டிவிட்டி முடித்ததுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லாங்காக ஒரு ஃபிஷ் பார்த்தோம்.
இந்த ஃபிஷ் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதில் பல பலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது. பட் என்ன ஃபிஷ்ன்னு தெரியல, அது நேம் தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பீச் என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி மட்டும்தாங்க, நாளைக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதை நாளைக்கு பார்ப்போம். இப்போ ரூமுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அகைன் நம்ம பீச்சில் ஒரு சின்னதாக வாக் போவோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லைஃப் கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் அங்கங்கே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அங்கே தான் அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் அவங்க இருப்பாங்க. வந்து நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி போயிருந்தோம், அது என்ன அப்படின்னா சன்செட் ஃபிஷிங். அதாவது சன்செட் ஆகும்போது நடுக்கடலில் போய் ஃபிஷிங் பண்ணுறது தான் இந்த சன்செட் ஃபிஷிங். ஆக்சுவலாக இது என்னென்னா மால்தீவியன் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போலன்லிங் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, நாம் போய் என்ன ஸ்டைல் ஆஃப் ஃபிஷிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் நம்ம ஓடி போய் விண்டோ சீட்டை பிடிச்சிடணும். இதில் வந்து விண்டோ சீட்டு தேவையே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா போட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் தான். போட்டில் போய் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டோம். ஏன்னா போட் வந்து நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்த்தா செம்மையாக இருக்கும். அதோட ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தால் தான் சன்செட்டும் ரொம்பவே நல்லா தெரியும். இப்போ வந்து ஐலாண்டில் ஸ்டார்ட் பண்ணி டீப் சீக்கு போயிட்டுருக்கோம் இந்தியன் ஓஷன் மேலே. ஃபிஷிங்கை விட இந்த டிரைவிங் தான் செம்மையாக இருந்துச்சு. போட் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சு, அதுவும் சன்செட்டில் வந்து இந்த ஃபாஸ்ட்டோட சீல வந்து டிரைவ் பண்ணுறது செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த போட் வந்து கடல் மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ எதாவது ஃபிஷிங் பண்ண போகிறீங்கன்னா ஹெவியாக சாப்பிட்டுட்டு மட்டும் போயிடவே போயிடாதீங்க. அவங்க சொன்ன மாதிரி இது வந்து மால்தீவியன் ஃபிஷிங் ஸ்டைலெலாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நார்மல் ஃபிஷிங் ஸ்டைலில் தான் நம்மளை ஃபிஷிங்கே பண்ண விட்டாங்க. இதில் எப்படி அப்படின்னா நிறைய நரம்பு வந்து ஒரு ரோலில் சுற்றியிருந்தாங்க. அந்த நரம்போட கார்னரில் என்னென்னா வெயிட்டு கொடுத்து ஒரு ஹூக்கு மாட்டியிருந்தாங்க. அந்த ஹூக்கில் வந்து மீனோட இறையை வந்து மாட்டிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கடலுக்குள்ளே அந்த நரம்போட கார்னரை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே இருக்கணும். அந்த ரோலை சுற்றிக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது கீழே. ஸோ வேணுங்கிற அளவு நரம்பு வந்து கடலில் இறக்குனதுக்கப்புறம் அந்த மீன் வந்து நம்மளோட ஃபுட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த மீன் வந்து ஹூக்கில் போய் மாட்டிக்கும். ஸோ மாட்டும் போது உங்களுக்கு ஒரு புல் பண்ணுற ஃபீலிங் இருக்கும் நரம்பை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இழுத்தீங்கன்னா அதில் மீன் வந்துடும். இது வந்து நார்மலாக ஜஸ்ட் ஹூக் போட்டு பிடிக்கிற மெத்தட் தான். இது வந்து மால்தீவன் மெத்தட் கிடையாது. மால்தீவன் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். அரவுண்ட் ஒரு 2 to 2.5 hours வந்து ஃபிஷிங் பண்ணியிருப்போம் நம்ம இப்போது. ஸோ எங்களுக்கு வந்து இன்னொரு பயம் வேறு இருந்துச்சு. ஏன்னா டின்னருக்கு வந்து பர்டிகுலர் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே போனால் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியும், இல்லை அப்படின்னா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டாக இறக்கி விட்டுட்டாங்க. அந்த டைமை கேல்குலேட் பண்ணி தான் ஆக்சுவலாக ஃபிஷிங்கே அழைச்சிட்டு போவாங்க போல். இதுதான் ஐலாண்டோட என்ட்ரி பாயிண்ட். அதான் ஜெட்டை வந்து இறங்கி போனோம் இல்லையா, அது இந்த பாயிண்ட்டு தான். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம டின்னர் சாப்பிட ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். மார்னிங் எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோமோ அதே ரெஸ்டாரண்ட் தான். சரி வாங்க நம்ம போய் டின்னர் சாப்பிட்லாம். மார்னிங்லேருந்து எல்லா ஆக்டிவிட்டியும் செம்மையாக போச்சு. லாஸ்ட்டாக பண்ண ஆக்டிவிட்டி ஃபிஷ்ஷுங்க எங்களுக்கு பிடிச்சி தான் இருந்துச்சு. பட் இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா எங்களோட தூண்டில் மீன் ஒன்றுமே மாட்டவே இல்லை. இதுவே வந்து மால்தீவியன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம ஃபிஷிங் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நிறைய ஃபிஷ்ஷஸ் மாட்டியிருக்கோம். இது வந்து நார்மல் ஹூக்கிங் மெத்தடு தான், அதாவது கொக்கியில் வந்து இறைய மாட்டி உள்ளே பிடிக்கிற மெத்தடு தான். பட் அழைச்சிட்டு போகிறவங்க ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் எந்த இடத்துல மீன் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அந்த இடத்த தான் பார்த்து நம்மளுக்கு ஃபிஷிங் பண்ண விடுறாங்க. ஆனால் இந்த மெத்தட் வந்து பெருசாக வந்து மீன்களை கவர்ந்த மாதிரியே இல்லை.
ஏன்னா எங்க கூட வந்த முக்கவசி பேருக்கு வந்து மீனே கிடைக்கல ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் ஒரு ரெண்டு ஃபிஷ் வந்து மாட்டுச்சு ஆக்சுவலாக மால்தீவின் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி டூனா ஃபிஷ்ஷஸ் அப்போ நிறைய ஃபிஷ்ஷோட கூட்டமே வந்து கவர்ந்து இழுக்கும் ஸோ அதனால நிறைய ஃபிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பட் இதில் அப்படி பண்ணாங்களான்னு தெரியல எங்களோட ஒரு ஃபேமிலி வர ஃபிஷிங் வந்திருந்தாங்க ரஷ்யன் ஃபேமிலி ஏழு பேர் இருந்தாங்க அதில் அந்த ஏழு பேருமே ஹூக் போட்டாங்க பட் அதில் கூட ஒரு ரெண்டு பேருக்கு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபிஷ்ஷு இப்போ ட்ராவல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு அதுவும் நடுக்கடலில் போய் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷிங் பண்ணுறதுனால அதெல்லாம் செம்மையாக தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸ் வழியாக நாம் இப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் இன்றைக்கி ஸோ அதனால் ரொம்பவே டயர்டாக இருந்தோம் ஸோ அதனால் இந்த வீடியோவில் எங்களால் டின்னர் போட முடியல ஏன்னா எங்களால் வீடியோவே எடுக்க முடியல கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் டின்னர் பற்றி போஸ்ட் பண்ணுறோம் ஸோ டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டோம் ஸோ அவ்வளோதான் என்னோடய டே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டே த்ரீயில் நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது